இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. அக்கா கனிமொழி அக்கா, இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது, உங்கள் ஆட்சியில் தான் இந்த இரண்டாவது முறையாக ஒரு சம்பவம், அந்த குழந்தை அழுகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்களாம் சோறு தின்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மதுவை ஒழிக்கணும், தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரம் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறவங்க திமுக அரசை எதிர்த்து இது மாதிரி தைரியமாக இந்த பெண்மணி மாதிரி தைரியமாக வந்து வீடியோ போட்டு திமுக அரசை கிழித்து தொங்க விடுங்க. அப்போ தான் இந்த முழு மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியப்படும். இவங்களுடைய இந்த வீரமான பேச்சு கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 40 திமுக எப்படி வந்துச்சுன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. 3 வருட திமுக ஆட்சியில் கள்ளசாராய பலி 2வது தடவையாக வந்திருக்கு. 5 மூட்டை இதுதான் தப்பு, கையில் வந்து எங்களோட மத அடையாளத்துக்காக நாங்கள் கயிறு கட்டினா தப்பு, ஆனால் கள்ளச்சாராய இதுதான் தப்பு இல்லை. கள்ளச்சாராய பலிக்கு அங்கே இருக்க கலெக்டரை மாத்துறீங்க, இது எந்த வகையில் ஒரு நடவடிக்கைன்னு தெரில. அந்த அமைச்சர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்து கொடுத்துருக்கீங்க? ஏற்கனவே ஒரு கள்ளச்சாராய பலி நம்ம பலி கொடுத்தோம். 2வது, இப்போ வந்து 10 லட்சம் ரூபா நிவாரணம் கள்ளச்சாராயத்துக்கு. எப்படி நம்ம நிலமன் பாருங்கள். எங்கள் அக்கா கனிமொழி அக்கா எங்கே போச்சுன்னு தெரில, பாவம். அவங்க ஊரில் இருக்காங்களா என்னன்னு தெரில, சுயநன நினைவில் இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரில அக்கா. ஏன்னா அவங்க தான் இந்த இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு பொருள் கொடுத்தவங்க இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. அக்கா கனிமொழி அக்கா, இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது, உங்கள் ஆட்சியில் தான் இந்த இரண்டாவது முறையாக ஒரு சம்பவம், அந்த குழந்தை அழுகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்களாம் சோறு தின்றீங்க? இதில் திமுகவுக்கு நான் ஓட்டு போட்டேன்னு மாற தட்டணும் பார்த்திங்களா, நீங்களாம் வெக்கப்படணும், வேதனைப்படும். இந்த சோத்தில் கை வைக்கும்போது அடுத்தவன் தாலி எறுத்து அதில் சாப்பிட்றீங்கன்றதை நினைங்க. 3 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நம்ம கனிமொழி எம்பி அவர்களுக்கு பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகி கலைதேவி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் வந்து தமிழகம் அப்படின்னு அதிமுக ஆட்சியில் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மது ஒழிக்கணும், ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான், சாராயம், போதை, கஞ்சா என அதிமுக ஆட்சியில் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு வீதிக்கு வீதியை வந்து போராட்டம் நடத்தி மைக்கு பிடிச்சி கிழி கிழினு கிழிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனிமொழி எம்பி. ஆனால் அதிமுக ஆட்சியில் கூட இந்தளவுக்கு ஒரு கஞ்சா கலாச்சாரம் கிடையாது. ஒரு ஒயின் ஷாப்பில் ரேட்டு ஒயின் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து ஒயின் ஷாப்பை வந்து மூடி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொரோனா டைம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மூளைக்கு மூளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த கள்ளச்சாராயம், கஞ்சா, வெளிநாட்டு போதைப் பொருட்கள் என தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் கனிமொழி எம்பி அவர்கள் தற்போது வீட்டை விட்டே வெளில வரல, ஒரு பேட்டி கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. அதுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க, தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.